வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து ஆஷாட நவராத்திரி அத பத்தின பதிவு தான் இது ஆஷாட நவராத்திரி நம்ம வாராகி அம்பால கொண்டாடக்கூடிய நவராத்திரி இந்த நவராத்திரியில விளக்கு கடையில ரொம்ப விசேஷமா பூஜை நடக்கும் வீட்டில் அம்பாள் வச்சிருக்கிறவங்க எப்படி பூஜை பண்ணலாம் அது மாதிரி நான் கோவிலுக்கு போய் கும்பிட்டுக்கிறேன் அப்படின்றவங்க என்னன்னைக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான நாள் பத்து நாளுமே விசேஷம்தான் இருந்தாலும் ஒரு சில நாள் எல்லா நாளும் போக முடியாது நான் ஏதாவது ரெண்டு நாள் போய்க்கிறேன் மூணு நாள் போய்க்கிறேன்னா அது என்றைக்கெல்லாம் போகலாம் அப்படின்றதெல்லாம் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது அம்பாளுக்கான நவராத்திரி வாராகி அம்பாள் வாராகி அம்பாள் அப்படின்னாலே வந்து விவசாயத்துக்கான தேவதை பூமி தாய் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே எங்க இருந்து விளைஞ்சு வருதுன்னா பூமியில தான் விளைஞ்சு வருது இப்படி நம்மளுடைய பூலோகத்தில் வாழக்கூடிய உயிர்களோட பசிப்பிணிய நம் போக்கக்கூடியது யாரு அப்படின்னா இந்த பூமி தான் சொல்லுவோம் இந்த பூமிக்கான தேவதை வாராகி அம்பாள் எப்படி ஒரு தாய் குழந்தைய கருவுறுறோ அது மாதிரி இந்த ஆணி மாதம் வரக்கூடிய அந்த ஆணி ஆடி மாசம் எல்லாம் விவசாயத்துக்கான மாசம்னு சொல்லுவோம் தேடி நம்ம வித விதைச்சு ம பயிர் விளைஞ்சு அதுக்கப்புறமா தான் நமக்கு அது உணவாகுது அப்படி இந்த பூமி தாய் கருவுறக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பசிய போக்குறதுக்காக அம்பாலே தன்னுடைய குழந்தைங்களுடைய பசியை போக்குறதுக்காக வயிற்றுல கரு தாங்கி அந்த கருவை தான் நமக்கு சாப்பாடாக கொடுக்குறா அப்படின்றதும் நம்ம காலங்காலமாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படிப்பட்ட காலத்தில் இந்த பூமி தாயான வாராகி அம்பால வணங்குறதுனால ரொம்பவே பலன்கள் உண்டு நம்ம போன வருடம் நம்மளுடைய விளக்கு கடையில் ரொம்ப கோலாகலமாக நடந்தது இது ரெண்டு வருஷமா நவராத்திரி வந்து ரொம்ப விமர்சனையா நடந்துட்டு இருக்கு அந்த வகையில் இந்த வருடமும் ரொம்ப கிராண்டா பண்ணலாம் அப்படின்னுட்டு ஏன்னா அம்பாள் வந்து எப்போதுமே தனக்கானதை குறைச்செல்லாம் வண்ணிக்க மாட்டா இந்த பஞ்சமி பூஜையே அதுக்கு ஒரு சாட்சி ஒவ்வொரு பஞ்சமியும் அவ்வளவு திருவிழா கோலமா இருக்கு விளக்கு கடை வந்து அம்பால பார்த்து அன்னைக்கு வாராகி அம்மன் வாங்கணும்னு நினைக்கிறது அது மாதிரி ஒரு வீட்டுல ஒரு விசேஷம் அன்னைக்கு வந்து நான் அம்பா வீட்டுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படிப்பட்ட பஞ்சமி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த ஆஷாட நவராத்திரியை பத்தியும் பேச போறேன் இந்த பஞ்சமி பூஜை அவ்வளவு நல்லா நடந்தது அம்பாளுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப நிறைஞ்சு இருந்தா அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃபீலையும் இந்த பஞ்சமி எங்களுக்கு ரொம்பவே கொடுத்தது ஒவ்வொரு பஞ்சமியும் ஒவ்வொரு விதத்துல வித்தியாசமா ரொம்ப அருளோடு இருக்கும் இந்த பௌர்ணமி இன்னும் அருளோடு இருந்தது மனசுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சங்கடங்கள் அதெல்லாம் இருந்து அதோட வந்து போது இந்த பூஜையை முடிச்சு எந்திரிக்க முன்னாடியே அதுக்கான பதிலெல்லாம் கொடுத்து நான் இங்க தான் இருக்கேன்னு சொல்லி அவ்வளோ அழகாக ஒருத்தவங்க வாடிக்கையாளராக வந்த ஒருத்தவங்களுக்கு அம்பாள் வந்து அப்படியே அருள்வாக்கா சொன்னால் சந்தோஷமாக இருக்கேன் நான் இங்கே நிறைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஆடினது எல்லாமே வந்து உடம்ப இந்த பஞ்சமியில் சிலிக்க வச்சது இந்த பஞ்சமி பூஜை இந்த அலங்காரம் எல்லாம் பார்க்கும்போதே தோணுச்சு அம்மா ஆஷாட நவராத்திரிக்கு தயாராகிட்டா அப்படின்னு தோணுச்சு நம்ம விளக்கடையில் போன வருஷம் எப்படி பண்ணோம் அப்படின்னா காலையில் ஆறு ஆறரை மணிக்கெல்லாம் பல்லூருக்கு போயிட்டு பல்லூரில் இருக்கக்கூடிய வாராகி அம்பாளுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அங்க பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு அன்றைக்கி அபிஷேகத்துக்கெல்லாம் கொடுத்துருந்தோம் அப்படித்தான் இந்த வருஷமும் பண்ணணும்னு ஆசையா இருக்கு ஸோ ஆறாம் தேதி விடிய காலம் பல்லூருக்கு நாங்க எல்லாரும் வர்றோம் விளக்கு கடையில் இருக்கக்கூடிய எல்லாருமே வர்றோம் காலையில் அம்பாளுக்கு பொங்கல் வச்சு அங்க அபிஷேகம் அலங்காரம் எல்லாத்துக்கும் சொல்லி அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்து இங்க அம்பாளுக்கு அழ அபிஷேகம் பண்ணி அவளை குளிர குளிர அழகா அபிஷேகம் பண்ணி அப்புறமா ஆஷாட நவராத்திரியை ஆரம்பிக்கலாம் அலங்காரத்தோட அப்படின்னு நினைச்சிருக்கிறோம் தினமுமே சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல இங்க பூஜை இருக்கும் அர்ச்சனை பண்ணலாம் வரக்கூடிய எல்லாருமே அர்ச்சனை பண்ணலாம் வர்றவங்க ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு என்ன தோணுதோ வாங்கிட்டு வரலாம் ஆனா இங்க மாலை வந்து அம்பாளுக்கு வந்து ஒவ்வொரு நாள் அலங்காரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஒவ்வொருத்தரும் உபயோதாரரா வந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் வெளியில் இன்னும் அனௌன்ஸே பண்ணலை அதுக்குள்ள நாலு அஞ்சு பேர் புக் பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா எப்போதுமே விளக்கு கடையில் ஆஷாட நவராத்திரிக்கு ஒரு நாள் பூஜை மட்டும்தான் எங்களுக்கு செய்யக்கூடிய வாகியம் இருக்கும் மற்ற எல்லா நாளும் வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து ரெகுலரா பண்ணக்கூடியவங்க அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பூஜையை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்படி முதல்ல ஒரு நாலு நாளைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே பூஜை நந்தினி பண்ண போறாங்க நந்தினி வைப்ஸ் நந்தினி அவங்க வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அம்பாள் வந்து எனக்கு வாராகி அப்படின்னாலே அவள் படை தளபதி அவளை அந்த மாதிரி எனக்கு ஒரு அலங்காரம் பண்ணி வேணும் அம்பாளை வந்து அன்னைக்கு எங்கள் பூஜையில அம்பாள் வந்து கையில் வாழோடு அவள் நிற்கணும் அதை நான் பார்க்கணுமான்னு சொல்லி ஆசையாக கேட்டாங்க அப்படிதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் இருக்க போது அதுக்கான வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கும் பூஜையில கலந்துக்கணும்னு தோணுச்சுன்னா ஆறு ஆறு மணிக்கு மேலே வாங்க நீங்களும் வந்து அர்ச்சனை பண்ணணும்னாலும் பண்ணலாம் நல்ல க்ரௌடு இருக்கும் அதனால முன்னாடியே வந்து நீங்கள் வந்து அர்ச்சனை உங்களுக்கு வந்து அம்பாள் நாங்கள் அதை நாங்கள் சூஸ் பண்ணுறதே இல்லை அம்பாவில் யார் அர்ச்சனை பண்ணணுமோ அவங்கள தான் பண்ண வைக்கிறா அதுதான் இங்கே நடக்குது பஞ்சமி பூஜையிலையும் கூட சப்போஸ் இந்த வாட்டி நிறையா கூட்டம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் குங்கும அர்ச்சனைக்கு கூட நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு கூட நினச்சிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்கள் வாங்க வந்து நீங்களுமே வந்து இந்த பூஜையில கலந்துக்கோங்க வீட்டில் அம்பாள் வச்சுருக்கேன் நான் வெளியில எங்கேயுமே போகிறதில்ல நான் வீட்டில் வச்சே அம்பாள் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க தாராளமாக அம்பாளுக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் வீட்டில் அன்னைக்குன்னு ஒரு நைவேத்தியம் பண்ணி எனக்கு தினமுமே மாலை வேலையில் ஒரு நெய்வேத்தியம் பண்ணுங்க எனக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம் நேரம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி அதில் தேன் கலந்து கூட அம்பாளுக்கு வைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாள் நம்ம அம்பாள் வந்து இப்படி அப்படின்னு பெரிய பூஜையெல்லாம் கேட்கல ஆனால் இங்கே வந்து அதுவாக அமையுது இது கோவில் மாதிரி அப்படின்றத தாண்டி இது கோவிலாகவே மாறிடுச்சுன்றதுக்கானதுதான் தான் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய அதிசயங்கள் திடீர்னு ஒருத்தவங்க கோயம்பேட்டில் அவங்க கடை வச்சுருக்காங்க நம்ம கடைக்கு அடிக்கடி வருவாங்க பத்து வகையான வாழைப்பழம் வாழைப்பழத்தில் இவ்வளோ வெரைட்டி இருக்கா இது ஏன் அவங்களுக்கு தோணுச்சுன்னா தெரியாது பத்து வகையான வாழைப்பழம் எடுத்துகிட்டு வந்து அம்பாளுக்கு படைச்சி அவங்க தீபாரனை காமிச்சிட்டு போனாங்க அது மாதிரி இந்த ஆஷாட நவராத்திரிக்கு பாயசம் செஞ்சு கொண்டு வர்றவங்க அது மாதிரி பிரசாதம் செஞ்சு எடுத்துட்டு வர்றவங்க பூவை எடுத்துட்டு வர்றவங்க அந்த மாதிரி நிறைய பேர் கொண்டு வர்றாங்க இந்த அலங்காரம் எல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி செய்யறதுனால மாலைகள் கொண்டு வந்தா அம்பாளுக்கு சாத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால நீங்கள் வரும்போது பூவா கொண்டு வாங்க அல்லது உதிரி பூவா கொண்டு வந்தீங்கன்னா அர்ச்சனைக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும் வீட்டில் பண்ணும்போதும் நீங்க இதே மாதிரி சிம்பிளாவே பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு பழம் வச்சு அல்லது ஒரு பால் வச்சு அம்பாளுக்கு என்ன படைக்கணும்னு தோணுதோ உங்கள் வீட்டில் இருக்கிறத அவளே கேட்டு வாங்கி உங்ககிட்ட வந்து அம்பாள் பரிபூரணமாக உட்காந்து அனுகிரகம் பண்ணுவாள் நம்மளுடைய வயிற்று பசி மட்டும் இல்லை மனசில் வந்து நிறைய கவலைகள் குறைகள் எல்லாம் இருக்கும் அதை தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக கூட இந்த ஆஷாட நவராத்திரியை நீங்கள் எடுத்துக்கோங்க அம்பாளை இந்த பத்து நாளும் உங்களுடைய குறிக்கோள் என்னவோ அதில் அந்த ஒரு குறிக்கோளை எடுத்து அம்மா எனக்கு வந்து நீ வழிகாட்டியாக இரு அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட வேண்டிக்கிட்டு அவளை அவ அவளுடைய அவளுடைய வழிகாட்டுதலோடு என் வாழ்க்கை போகுதுன்னு சொல்லி அவள்கிட்ட பரிபூரணமாக கொடுத்து பாருங்கள் இந்த பத்து நாள்லேயே உங்களுக்கு அப்படி ஒரு மாற்றம் கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஆஷாட நவராத்திரியும் நான் இருக்கக்கூடியது அதுதான் வழக்கம் போல் நம்மளுடைய விளக்கடையில் பூரூர் பிரான்ச்சில் தான் பூஜை எல்லாம் போகுது ஸோ நீங்களும் வந்து கலந்துக்கலாம் உங்கள் வீட்லேயும் பூஜை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் கூட அனுப்புங்கள் நாங்கள் பார்க்குறோம் போஸ்ட் போடுறோம் எங்களுக்கும் ஆசையாக இருக்குது வீட்டில் நம்ம விளக்கு கடையிலேருந்து போன அம்பாள் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணுறீங்க அப்படின்றது ஒருத்தரும் ஃபோட்டோவை அனுப்பும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓ இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அவங்க விளக்கேற்றுறதா இருக்கட்டும் பூ வைக்கிறதா இருக்கட்டும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அழகழகாக வச்சு பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு நாங்களுமே ஆர்வமாக இருக்கோம் அம்பாளுடைய அனுகிரகம் நான் இப்போவே இருந்தே எனக்கு என்னவோ ஆஷாட நவராத்திரி அப்படின்ற மூடு வந்துருச்சு தான் சொல்லுவேன் அவ்வளவு நல்லா இருக்குது அந்த ஃபீலும் சரி அந்த அந்த ஒரு உணர்வும் சரி விளக்கடை அதுக்கு தயார் ஆயிடுச்சு அப்படின்னு தான் தோணுது நீங்களும் வாங்க வந்திருந்து பூஜை பண்ணுங்கள் அது மாதிரி நான் கோவிலுக்கு தான் போகிறேன் எனக்கு வேற எங்கேயும் போகலாம் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமியை விட்டுறாதீங்க பஞ்சமிக்கு கோவிலுக்கு போய் ஒரு விளக்கு கூட சாமி கும்பிட்டுட்டு வாங்க எனக்கு எங்கேயுமே போக முடியலை என்கிட்ட விக்கிரகம் இல்லை ஃபோட்டோ இல்லை கவலையே படாதீங்க ஒரு அகல் விளக்கு ஏற்றி இந்த பத்து நாளும் கும்பிட்டு பாருங்களேன் அடுத்த வருஷம் உங்கள் வீடு எவ்வளோ மாறி இருக்குன்னு தோணும் ஸோ அம்பாள் நான் வளர்க்கும் போல் சொல்கிற மாதிரி விக்கிரகத்திலையோ படத்துலையோ இல்லை அதெல்லாம் நம்ம மனசு நம்புறதுக்கு நீங்கள் ஒரு விளக்கில் ஏற்றி வச்சு அம்மாங்க வா நீ வந்து என்னை காப்பாற்றுன்னு ஒரு தடவை கூப்பிட்டுட்டிங்கனாலே போதும் கூடவே இருந்து காப்பாற்றுவா எங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சாட்சி அதுக்கு நாங்கள் அவங்கள பாருங்கள் இவங்களை பாருங்கள் வரலாற்றில் அது நடந்தது இது நடந்ததுன்னெலாம் சொல்ல மாட்டேன் என்னுடைய வேண்டுதலை நாங்கள் அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறது எல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் இங்கே வந்து இந்த இடத்த நம்பி இந்த இடத்துலேருந்து அவங்க வீட்டுக்கு நீ போனால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்பி வாங்கக்கூடிய அத்தனை பேரையும் உன்னுடைய எண்ணியை எப்படி நீ நல்லா வச்சிருக்கியோ அதே மாதிரி பரிபூர்ணமாக வச்சிருமான்னு தான் வந்து வேண்டிக்கிறேன் அம்பாளுடைய ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்குது இந்த ஆஷாட நவராத்திரியை மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு அம்பாளே தெரியாது இப்போ தான் நான் சாமியை பார்க்குறேன்றவங்க கூட விட்டுறாதீங்க இந்த பத்து நாள் ஒரு சின்ன விளக்கேத்தி வச்சாது அம்பாளை கும்பிடுங்க அம்பாளுடைய ஆசையும் அனுகிரகமும் பரிபூரணமா இருக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த வருடம் முழுக்க நாம் ஓடுறதுக்கான சக்திய கூட இந்த பத்து நாளில் ஒம்பது நாள் நாம நவராத்திரி ரொம்ப கிராண்டா பயங்கரமா போயிட்டு இருக்கோம் எப்படி இங்க கடைக்குள்ள இவ்வளோ நடக்குதுன்ற மாதிரி இருக்கும் பத்தாவது நாள் அம்பாள் அதை நிறைவா கொண்டாட்டத்தோட வாங்கி அதுக்கப்புறமா நம்ம நார்மலா போறதுன்றது எங்களுக்கு திரும்ப நாங்கள் நார்மலுக்கு வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் அந்த அளவுக்கு வந்து அம்பால் நிறைஞ்சிருந்து இங்கே அந்த வைப்ரேஷனை வந்து வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு நிகழ்வு வாங்க ஒரு தடவையாவது வந்து பார்த்துட்டு போங்க நானும் உங்கள் எல்லாரையும் பார்க்க ஆர்வமாக இருக்கேன் நன்றி வணக்கம்